ஹாய், நான் உங்கள் கவிதா ராம்ஜி. நம்ம இப்போ டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். பேப்பர் டூவில் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம் பார்க்குறோம். எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணத்தை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஆ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள். ஆ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள். வாயை திறந்து ஒழித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது. இப்போ ஆ அப்படிங்கிற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது ஆ அப்படின்னு சொன்னாலே எழுத்து ஒழிக்கிறது வாயை திறக்கிறதுனால. ஊ என்னும் எழுத்தை ஒழிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. ஊ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போது இதழ்கள் என்ன செய்யுது அப்படின்னா குவிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கா என்னும் எழுத்தை நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது ஒழிக்கிறது. கா அப்படிங்கிற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது நாக்கோட முதற்பகுதி வந்து மேல் அன்னத்தில் ஒட்டும் போது ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு இதழும் ஒட்டுறதுனாக்கில் பிறக்குது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. ஒவ்வொரு எழுத்து நம்ம உச்சரிக்கும் போது எழுத்துக்கள் என்ன செய்யுது பிறக்கிற விதம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒரு ஒளியாக வந்து என்ன செய்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களுக்கின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்காங்க. ஒன்று என்னது இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எழுத்துக்களோட இடப்பிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வள்ளினமை எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வள்ளினமை எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா எழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, வள்ளினமை எழுத்து, மெல்லினமை எழுத்துக்கள், இடையினமை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், இது எல்லாமே எப்படி பிறக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் என்ன பார்க்கறோம், ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோமா, இடப்பிறப்பு பார்த்துட்டோம், அடுத்து முயற்சி பிறப்பு பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு அப்படின்னா ஆ ஆகிய இரண்டும் வாயை திறத்தலாகிய முயற்சினால் பிறக்கிறது. நம்ம எப்படி ஆ ஆ அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ சவுண்ட் எப்படி வருதா, வாயை திறத்தல வாயை திறக்கிற நாக்குள்ளேயே அந்த சவுண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இஇஏஏஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அஞ்சு எழுத்துமே என்ன செய்யுது அப்படின்னா ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சினால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்க்கலாம். உ உ ஓ ஓ ஔ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. இந்த அஞ்சு எழுத்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஆகிய ஐந்து எழுத்தும் வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை வந்து குவிப்பதால் உதட வந்து குவிக்கிறனாக்குள்ள பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள். இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துதால் பிறக்கின்றன. இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றனன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இட்டு இன்னு ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதனால் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றது. அதாவது இட்டு இன் அப்படிங்கிற ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி நாக்கோட நுனி வந்து அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்து இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி
பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்து இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பும் இம்மும் ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈ, இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. ஈ அப்படிங்கிற எழுத்து, இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இர் இல் அப்படிங்கிற எழுத்து வந்து பார்க்க போகிறோம். ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இர் இல் அப்படிங்கிற ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வந்து வருடுவதால் பிறக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அடுத்து இல், இது மேய்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருக்குவதால் பிறக்கின்றன. இல் அப்படிங்கிறது இது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. அடுத்து இல் இந்த இல் பார்க்குறோம், இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. என்ன சொல்கிறாங்க, அந்த இல் அப்படிங்கிறது இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து யுவ் அப்படிங்கிற எழுத்தை பார்க்குறோம், இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. மேல்வாய்ப்பல்லை வந்து கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இட் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார்பெழுத்துக்கள் அப்படின்னா ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சினால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் வந்து என்னது, தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடத்திலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ, நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், இதை பார்த்து நல்லா படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.